அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனி தோட்டக்கழிவு விளைபொருட்களை சந்தைப்படுத்தவும் இருப்பு வைத்து விற்பனை செய்ய ஒருங்கிணைந்த சிப்பாய் கட்டும் அறை மற்றும் வாழைப்பழங்களை பழுக்க வைக்கும் அறை, குளிரூட்டப்படும் கிடங்குகளை மானியத்தில் அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதாவது தேனி மாவட்டத்தில் நீங்கள் தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட விளைபொருட்களை வந்து விளைவிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு சிப்பாய் கட்டுற அறை, அதற்கப்புறம் வாழைப்பழங்கள் பழுக்க வைக்கும் அறை, அதற்கப்புறம் குளிர்பாதன கிடங்கு, அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுக்கலாம். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிப்பாய் கட்டுற அறைக்கு கிட்டத்தட்ட 17,50,000 வரைக்கும் வந்து மானியம் கிடைக்குது. அதற்கப்புறம் பழங்கள் பழுக்க வைக்கிறது, அதாவது உதாரணத்துக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்கள் பழுக்க வைக்கிறதுக்கு 35%, ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 35,000 விகிதம் வந்து ஒருவருக்கு அதிகபட்சம் 300 மெட்ரிக் டன் வரைக்கும் வந்து நீங்கள் மானியம் வாங்கிக்கலாம். அதாவது கூட கூட பண்ணிக்கலாம், பட் ஆனால் இந்த 300 மெட்ரிக் டன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மானியத்தில் கிடைக்கும். அதற்கப்புறம் குளிர்பாதன கிடங்கு அமைப்பதற்கு 35% வரை வந்து மானியத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 3,500 விகிதம் வந்து அதிகபட்சம் 5,000 மெட்ரிக் டன் வரைக்கும் வந்து நீங்கள் இதுக்கு குளிர்பாதன சேமிப்பு கிடங்கு, அதாவது கோல்டு ஸ்டோரேஜுக்கு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுற தகுதி வாய்ந்த வியாபாரிகள், அதற்கப்புறம் பதனிப்படுவோர், வட்டார தோட்டக்கலைத்துறை அணுகி இதை வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் உழவன் ஆப் மூலமாக வந்து விண்ணப்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தேனி தோட்டக்கலைத்துறை அதிகாரியை வந்து நேரடியாக வந்து சந்திக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தனி வீடியோ தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.